Hello everyone, this is Balagnes from Sri Rajiv Gandhi IAS Academy. I welcome you all to the 5 minutes overview series of geography. In the overview series, you can see a geography or topic. அதை நம்ம எப்படி படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும், எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எது வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டாபிக் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம், ஹவு டு அப்ரோச் அந்த சென்ஸில். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு ஜியாகிரஃபி. இப்போ பொதுவாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா அந்த 3 செக்டார்ஸ் தான் ஞாபகம் வரணும், ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. அண்ட் அதர் தன் தட் ஒரு 2 செக்டார்ஸ் இருக்குது, அதையும் என்ன நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, வாட், ஃபஸ்ட்டு நீங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு டைப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் எடுத்துட்டிங்கன்னா அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது அதுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டர்ஸ் இருக்குது, அதனால தான் வந்து அதை ப்ரைமரின்னு பிரித்து வச்சுருக்காங்க, செகண்டரி அண்ட் டெர்ஷரின்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் பற்றி நீங்கள் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குவெஸ்டினை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 செக்டர் எல்லாத்துக்கும் தெரியும். குவாட்டர்னரி செக்டர்னா என்ன, க்யூனரி செக்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இது ஹைலி பெய்டு ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்டர்னரி வந்து மோஸ்ட்லி ரிலேட்டட் டு சர்வீஸ் செக்டர், அவங்க வந்து ஹைலி எஜுகேட்டடாக இருப்பாங்க. ஸோ இதோட எல்லா டிஃப்ரென்ஸும் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பேசிக்ஸ் புக்கில் நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ஸ் பேஸ்டாக ஒரு உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நேம், ஒரு க்வெஸ்சனாக உங்களுக்கு வரும், ரெட் காலர் ஜாப்னா என்ன, ப்ளூ காலர் ஜாப்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் இதை அப்படியே வந்து பை ஹைட் பண்ணிடலாம். இதில் எந்த எக்ஸாம் நீங்கள் போனாலும் ஒரு 1 மார்க் 2 மார்க் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் இருக்குது, அந்த ஃபார்மிங்கில் என்னென்ன டைப்ஸ் போயிட்டுருக்கு நீங்கள் அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது கூட வந்து ஃபிஷிங் இருக்கா, ஃபிஷிங் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸா. ஸோ இப்போ ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங், மிக்சடு ஃபார்மிங் இருக்குது, ஷிஃப்டிங் கல்டிவேஷனை பற்றியும் இதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், பிளான்டேஷன் கிராப்ஸ் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு, நீங்கள் அதாவது செகண்டரி செக்டருக்கு நீங்கள் உள்ளே போகணும். இப்போ செகண்டரி செக்டாரில் என்னென்னலாம் உங்களுக்கு என்னென்ன டைப்ஸில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். லேபர் இருக்குது, ரா மெட்டீரியல் இருக்குது, ஓனர்ஷிப் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். இது வந்து மார்க்கெட் பேஸ்டாகவும் நீங்கள் படிக்கணும், ஒரு டெர்ஷரியோட கம்பேர் பண்ணி படிக்கணும். ப்ரைமரிலேருந்து ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஸோ ப்ரைமரிலேருந்து எப்படி செகண்டரி செக்டாருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த செக்டார் வைஸ் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், அதாவது ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் நாட் ஜஸ்ட் மினரல்ஸ், இந்த 3 செக்டார் 5 செக்டாரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 செக்டாரில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கன்சர்வ் பண்ணினா தான் எக்கனாமிக்கு கொஞ்சம் ஜிடிபி க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கன்சர்வேஷன் எப்படி பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு ஆர்கனைசேஷனை பற்றி படிக்கணும் ரிலேட்டட் டு எக்கனாமி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ பற்றி படிக்கணும், இடி பற்றி படிக்கணும். இடினா என்ன, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ரோல் என்ன, எதுக்காக வந்து அவங்க இந்த ரிசோர்ஸ் எக்கனாமிக் கன்சர்வேஷனில் எப்படி இது பண்ணுறாங்க, என்ன ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இன்டகிரேட் பண்ணி படிக்கணும். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஆர்கனைசேஷன் வந்து தனியாகவோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாக, கவர்னன்ஸ் ஓரியன்டாக, ஆர்எல்ஸ் எக்கனாமி ஓரியன்டாக நீங்கள் படிக்கிறது வந்து இன்டகிரேட் பண்ணிக்கணும். ஸோ அது மட்டும் தனியாக படிச்சுட்டு விட்டுறக்கூடாது, இன்டகிரேட் பண்ணி படிக்கணும். ஃபைனலி இது வந்து ஒரு ரீசன்ட் நியூஸில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா, ஏதாவது ஒரு நியூ டெக்னாலஜி வந்திருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் க்யூனரி 5th இருக்கு தெரியுமா, 5th செக்டார், அதில் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நியூஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து இன்டகிரேட் பண்ணி படிக்கணும், பேசிக்ஸோடு இன்டகிரேட் பண்ணி படிக்கணும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பேசிக் புக்ஸ் என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி புக்ஸில் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அது தவிர்த்து ரீசன்ட் நியூஸ் ரீசன்ட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ இது நீங்கள் படித்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் இந்த டாப்பிக்கில், அதுவும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். இதோட ஃபுல் கோர்ஸ் வேணும், என்ரோல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம்.
இதேமாரி வேற ஒரு டாபிக்ல உங்களுக்கு நான் ஓவர்வியூ கொடுக்குறேன். அண்டில் தென் பாய், தேங்க்யூ.